12 மணி நேர வேலை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு வலுத்து வருவதை அடுத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் தமிழ்நாடு அரசு இன்று ஆலோசனை நடத்துகிறது. தனியார் நிறுவனங்களில் வேலை நேரத்தை 8 மணியிலிருந்து 12 மணி நேரமாக உயர்த்துவது தொடர்பான சட்டம் 3 நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு திமுக கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதுடன் தொழிலாளர்களும் மாணவர்களும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதையடுத்து அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெறும் கூட்டத்தில் அமைச்சர்கள் ஏவவேலு, தாமு அன்பரசன், சி வி கணேசன், தலைமை செயலாளர் இறையன்பு, தொழிலாளர் நலத்துறை செயலாளர், தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் முக்கிய தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பிளாஸ்டிக் மறுசுழற்சி குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. எடப்பாளையத்தில் நெல்லையைச் சேர்ந்த பட்டுராஜா என்பவருக்கு சொந்தமான இந்த குடோனில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அதிகம் இருந்ததால் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து 25 தீயணைப்பு வாகனங்களில் வந்த 30 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பத்தாம் வகுப்பு ஆங்கில தேர்வில் 2 மதிப்பெண் கொண்ட 28 வினாவுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு ஆங்கில வினாத்தாளில் 2 மதிப்பெண் கொண்ட 28 கேள்வி தவறாக கேட்கப்பட்டதால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். அந்த வினாக்களுக்கு முழு மதிப்பெண் வழங்க வேண்டும் என தேர்வுத்துறை இயக்குநருக்கு மாணவர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு போன்ற பல்வேறு ஆசிரியர் கூட்டமைப்புகள் கோரிக்கையை விடுத்திருந்தது. அந்த கோரிக்கையை ஏற்று அந்த வினாக்களுக்கு எந்த விடையளித்திருந்தாலும் விடை அளிக்காவிட்டாலும் மதிப்பெண் வழங்க தேர்வுத்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகே அரசு விழாவில் போக்குவரத்துத்துறை அதிகாரியை திமுக எம்எல்ஏ தரக்குறைவாக பேசிய சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அகரக்கோட்டாலம் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன், அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய உதயசூரியன் போக்குவரத்துத்துறை சார்பாக பேருந்துகளை இயக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்ததோடு எந்த அதிகாரி எங்கே என்றவாறு தேடினார். அப்போது போக்குவரத்துத்துறை அதிகாரி ஆறுமுகம் மேடைக்கு வர அவரை தரக்குறைவாக திட்டியுள்ளார். இந்த சம்பவம் மேடையில் அமர்ந்திருந்த மற்ற துறை அதிகாரிகளிடையே சங்கடத்தை ஏற்படுத்தியது. நடிகர் வடிவேலு பாணியில் யோகா மேட்டுடன் போராடும் 3 வயது சிறுமியின் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பாஞ்சாலங்குறிச்சி எனும் திரைப்படத்தில் வடிவேலு குடித்துவிட்டு தள்ளாட்டத்துடன் ஒரு ஓலைப்பாயில் படுக்க முயற்சி செய்தார். ஓலைப்பாய் இருபுறமும் சுருட்டிக் கொள்ளும். இந்த நகைச்சுவை மிகவும் ரசிக்கத்தக்கதாக இருக்கும். இதேபோல் கோவை அடுத்த ஆனைமலையைச் சேர்ந்த வேதஸ்ரீ என்ற சிறுமி யோகா செய்வதற்காக யோகா மேட்டை விரிக்க முயற்சி செய்யும் வீடியோ வழியாகி காண்போரை கவர்ந்து வருகிறது. இந்த சொன்னான் தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வனை வச்சுட்டான். எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன். பாடல் வரிகளும் இசையும் கணவன் மனைவி போல ஒற்றுமையுடன் இருந்தால் பாடல்கள் வெற்றியடையும் என தமிழ் திரைப்பட இயக்குநர் கே பாக்கியராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மியூசிக் அகாடமியில் தமிழ் கல்ச்சுரல் அகாடமியின் 23வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கோடை இசை என்ற பெயரில் இந்தியாவின் புகழ்பெற்ற பாடகி மதுஸ்ரீயின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மல்லிப்பூ வச்சி வச்சி வாடுதே என்ற பாடலை பாடியபடியே மேடையில் இருந்து கீழே இறங்கி ரசிகர்களுடன் சேர்ந்து ஆடி பார்வையாளர்களை மகிழ்வித்தார். அதனைத் தொடர்ந்து தாதா சாஹிப் பால்கே MSK அறக்கட்டளை சார்பாக இயக்குநர் கே பாக்கியராஜுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கதை திருட்டு விஷயத்தில் மனசாட்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். புதிய வாட்டர் மெட்ரோவை தொடங்கி வைத்தால் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி இன்று கேரள மாநிலம் கொச்சிக்கு வருகிறார். மத்திய பிரதேசத்திலிருந்து இன்று மாலை கொச்சி வரும் பிரதமர் 10க்கும் மேற்பட்ட தேவைகளை இணைக்கும் வகையிலான கொச்சி வாட்டர் மெட்ரோ என்ற புதிய படகு சுற்றுலா திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார்.
இந்த திட்டத்தில் மின்சாரத்தில் இயங்கும் புதிய 15 படகுகள் இயக்கப்படுகின்றன. குளிர்சாதன வசதி கொண்ட இந்த படகுகள் மூலம் போர்ட் கொச்சியில் இருந்து வைப்பின் உள்ளிட்ட 10 மேற்பட்ட தீவுகளுக்கு செல்ல முடியும். நாட்டிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த சுற்றுலா திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் திருவனந்தபுரம் செல்லும் அவர் திருவனந்தபுரம் காசர்கோடு இடையே புதிய வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 9 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் இந்திய துறைமுகங்களில் ஆண்டுக்கு 1,650 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகம் மற்றும் காமராஜர் துறைமுகத்தில் 148 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 திட்டப் பணிகளை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் நேற்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த 4 திட்டப் பணிகள் நிறைவடைந்தால் இரு துறைமுகங்களிலும் நாள்தோறும் 7 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்படும் என்றார். பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்திய துறைமுகங்களில் ஆண்டுக்கு 800 மில்லியன் டன் சரக்குகள் மட்டுமே கையாளப்பட்டு வருவதாகவும் சோனோவால் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்ட சிவிங்கி புலிகளில் மேலும் ஒன்று உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் அழிந்துவிட்ட சிவிங்கி புலி இனத்தை மீண்டும் கொண்டு வருவதற்காக தென்னாப்பிரிக்கா மற்றும் நமீபியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து சிவிங்கி புலிகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இதில் மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் விடப்பட்ட நமீபிய சிறுத்தையான ஷாஷா கடந்த மாதம் சிறுநீரக தொற்று காரணமாக இறந்தது. இந்நிலையில் உதய் என்ற 2வது சிறுத்தையும் நோய் காரணமாக நேற்று உயிரிழந்தது. பிரேத பரிசோதனைக்கு பிறகே இறப்புக்கான காரணம் தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்ட 20 சிறுத்தைகளில் தற்போது 18 சிறுத்தைகள் எஞ்சியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசத்தில் நேற்று பயணிகள் ரயில் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரத்லமில் இருந்து அம்பேத்கர் நகர் செல்லும் ரயிலின் 2 பெட்டிகள் திடீரென தீப்பிடித்து எரிந்தன. ரத்லமில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரீத்தம் ரயில் நிலையத்தில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று மேற்கு ரயில்வே ரட்லான் பிரிவு மக்கள் தொடர்பு அதிகாரி கேம்ராஜ் மீனா தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தால் அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்களின் டுவிட்டர் கணக்குகளில் நீக்கப்பட்ட ப்ளூடிக் குறியீடு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கிய எலான் மஸ்க் பிரபலங்களின் ட்விட்டர் கணக்குகளை அங்கீகரிக்கும் ப்ளூடிக்கிற்கு கட்டணம் அறிவித்தார். இந்தியாவில் மாதம் 650 ரூபாய் கட்டணம் என கூறப்பட்டது. இந்த நிலையில் கட்டணத்தை செலுத்தாத ராகுல்காந்தி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், அமிதாப் பச்சன், ஷாருக்கான், சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி என பலரது ட்விட்டர் கணக்கு ப்ளூடிக் 3 நாட்களுக்கு முன்பு நீக்கப்பட்டது. இது பரபரப்பான நிலையில் தற்போது ப்ளூடிக் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. கட்டணம் செலுத்தாமலேயே ப்ளூடிக் மீண்டும் தரப்பட்டுள்ளது ட்விட்டர் பயனர்களிடையே பேசுபொருளாகியுள்ளது. பக்தர்கள் காணிக்கையாக வழங்கும் வெளிநாட்டு பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்ய திருப்பதி தேவஸ்தானத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஏழுமலையானின் வெளிநாட்டு பக்தர்கள் அந்தந்த நாட்டு கரன்சி நோட்டுகளை ஆன்லைன் மூலம் திருப்பதி தேவஸ்தான இ உண்டியலில் காணிக்கையை செலுத்தி வருகின்றனர். அவ்வாறு வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் காணிக்கைகள் மத்திய அரசின் அந்நிய பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி பெற வேண்டும். இந்த சட்டத்தை 3 ஆண்டுகளுக்கு முன்பு புதுப்பிக்க தவறியதால் 30 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சியை தேவஸ்தான வங்கிக் கணக்கில் வரவு வைக்காமல் நிறுத்திய ரிசர்வ் வங்கி 6 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. இது பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது வங்கியில் டெபாசிட் செய்ய அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அபராத தொகையை திருப்பித் தர ரிசர்வ் வங்கியும் ஒப்புக்கொண்டுள்ளது. மஜ்லிசுக்கு பாஜக ஒருபோதும் அஞ்சாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அசாதுதீன் ஓவைசியை சாடியுள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் செவல்லாவில் நடைபெற்ற பாஜகவின் விஜய சங்கல்ப கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சந்திரசேகர் ராவின் பாரத் ராஷ்டிரிய சமிதிக்கு வேண்டுமானால் மஜ்லிஸ் தேவைப்படலாம் என்றார். தெலங்கானாவில் பாஜக ஆட்சி அமைந்தால் மாநில மக்களுக்காக அரசு இயங்குமே தவிர ஓவைசிக்காக இயங்காது என குறிப்பிட்டார். தெலங்கானாவில் அரசியல் சட்டத்திற்கு முரணான முஸ்லீம் இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று கூறிய அமித்ஷா, எஸ்சி எஸ்டி மற்றும் பிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கான உரிமைகள் முறையாக வழங்கப்படும் என தெரிவித்தார்.
கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் ராகுல் காந்தி பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் மே மாதம் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்குப்பதிவை முன்னிட்டு பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோப்ளியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற ராகுல்காந்தி அதனைத் தொடர்ந்து விஜயாபுரா பகுதியில் நடந்த பேரணியில் பங்கேற்றார். சாலையின் இருபுறங்களிலும் கூடியிருந்த மக்களை பார்த்து கையசைத்தவாறு சென்று காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ராகுல்காந்தி வாக்குகளை சேகரித்தார். உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ள சூடானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 3 நாட்கள் சண்டை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டு வெளிநாட்டினர் வெளியேறுவதற்காக விமான நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து அங்கு சிக்கி தவிக்கும் நாட்டு மக்களை மீட்கும் பணியில் உலக நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்தியர்கள் உட்பட 150 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மீட்பு பணிகளுக்காக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து நாடுகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை, சவுதியின் ஜெட்டா நகரில் 2 விமானப்படை விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. மேலும் INX சுமிதா கப்பல் சூடான் துறைமுகத்தை சென்றடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு வினாத்தாள் கடினமாக தயாரிக்கப்பட்டது குறித்து விசாரிக்கப்படும் என்று சிபிஎஸ்இ ஆணையம் தெரிவித்துள்ளது. நடந்து முடிந்த சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வில் வினாத்தாள் கடினமாக இருந்ததாக தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து வினாத்தாள் கடினமாக தயாரித்தது குறித்து சிபிஎஸ்இ ஆணையத்திற்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பதில் கடிதம் எழுதியுள்ள சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு வினாத்தாள் கடினமாக தயாரிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று கூறியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் விடுதி கட்டடத்தின் பால்கனி இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். இந்தூர் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ரயில்வே நிலையம் அருகே உள்ள விடுதி ஒன்றின் பால்கனி எதிர்பாராத விதமாக இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். காயமடைந்தவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பிர்ஜ் பூஷன் சிங் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கோரி இந்திய மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பயிற்சியின் போது வீராங்கனைகள் பலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பிர்ஜ் பூஷன் மீது வினேஷ் போகத் உள்ளிட்ட வீராங்கனைகள் பரபரப்பு புகாரை தெரிவித்திருந்தனர். அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சில மாதங்களுக்கு முன்பு டெல்லியில் தொடர் போராட்டங்களிலும் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பூஷன் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி டெல்லியில் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். 3 மாதங்களாகியும் தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என வினேஷ் போகத் தெரிவித்துள்ளார். மனதளவில் தாங்கள் சித்திரவதை அனுபவித்து வருவதாக கூறிய அவர், ஆனால் விளையாட்டு அமைச்சகத்திடம் இருந்து இதுவரை எந்த ஒரு பதிலும் வரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார்.